எல்லாருக்கும் உனக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டபுள் மீனிங் சாங்ஸ். தொட்டாச்சு தொட்டாச்சு தொடாததெல்லாம் தொட்டாச்சு அப்படின்றாங்க. என்னத்த தொட்டாங்க அப்படின்னு தெரியல. தொட்டதெல்லாம் ஹிட்டு வேற ஆச்சுன்றாரு. வித்தியாசமா மாத்திட்டாங்க. படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல பிட்டு ஓட்டுவீங்களா? உணர்ச்சிகளின் உச்சியிலே உன் கொடியை நட்டு விடு அப்படிங்கறத மாத்தி இன்னலகை தொட்டு விடு உன் கொடியை நட்டு விடு மாத்திட்டாங்க. ஆஹா, ஓப்பனிங்கே என்ன அருமையான வார்த்தை! இதுக்கு டபுள் மீனிங் விளக்கவே தேவையில்ல. ஓப்பனாவே புரியுது. ஓ, அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். நம்பவே முடியலடா. போய் பேசுறேன், பொருளை பேசுறேன், பித்தராட்டம் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், இவங்களையே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாங்கடா. ஏற்கனவே சொன்னதான் திருப்பி திருப்பி வேற மாதிரி சொல்றாங்க. உனக்கு ஜல்சா வேணுமா சல்சா வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மேல விளக்க தேவையில்ல. ஆக மொத்தம் அந்த மேடம் வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. பல்லு எல்லாம் பகடா சாப்பிடுறான், எல்லாம் அவ்வளோ புரியும், ஊற வச்சு சாப்பிடு. புந்து வீடு நீ வந்து விளையாடு. சந்து பொந்துல வீடு வந்து விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சந்து பொந்துல வீடு? அதுல என்ன விளையாடுவாங்க? சந்து பொந்துனாலே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு மேல விளக்க தேவையில்ல நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓவரா இருக்கனாலதான் சென்சார் பண்ணி வேற மாதிரி மாத்திட்டாங்க. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? நெத்தியில கை வச்சா மிதிச்சிருவேன், மூக்குல கை வச்சா முறைச்சிருவேன்றாங்க. ஆனா அந்த இடத்துல கை வச்சா என்னன்னு சொல்லாமலே போயிட்டாங்களே. என்ன இடமா இருக்கும் அங்க கை வச்சா இவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். புரிஞ்சிச்சு. அல்லிமடல் மேனியில எந்த இடம்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எந்த இடம் ருசி அதிகமோ அந்த இடத்த கொள்ளையடிச்சிட்டு போன வேற சொல்றாங்க. இது ரொம்ப டீப்பா புரிஞ்சா தான் இதோட மீனிங் எல்லாம் புரியும். உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியும்.